வெல்கம் டு மீனுவில் அனைவருக்கும் அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இன்னைக்கு தீபாவளி ஸ்பெஷல் முள்ளு முறுக்கு எப்படி பண்றது அப்படிங்கறத பார்க்க போறோம். நான் வந்து ஸ்லைட்லி டிஃப்ரெண்ட் மெத்தட்ல பண்ணியிருக்கேன் அண்ட் டிப்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். நம்ம சேனல்ல ஆல்ரெடி தட்டை அண்ட் ரிப்பன் பக்கோடாக்கான வீடியோஸ் இருக்கு, அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன், அதையும் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. முள்ளு முறுக்கு பண்றதுக்கு தேவை ஒரு கப் பாசி பருப்பு, 3 கப் அரிசி மாவு, 1/2 கப் கடலை மாவு, 1/3 கப் பொட்டுக்கடலை மாவு, 1 டீஸ்பூன் எள், சீரகம், பெருங்காயம், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு அண்ட் 3 டேபிள் ஸ்பூன் வெண்ணெய். முதல்ல இந்த பாசி பருப்பை தண்ணி ஆட் பண்ணி 4 விசில் விட்டு ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கோங்க. அதை மிக்சியில் போட்டு தேவைப்படுற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி இந்த மாதிரி நல்ல பேஸ்டாக அரைச்சிக்கோங்க. முதல்ல இப்போ இந்த ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுலேயே வெண்ணையும் ஆட் பண்ணி நல்லா கலந்துட்டு இப்போ அரைச்சி வச்சிருக்கிற இந்த பாசி பருப்பை ஆட் பண்ணிக்கோங்க. முதல்ல இந்த மாதிரி கலந்துக்கோங்க, இதுக்கு தண்ணி விட தேவையில்லை. ஃபர்ஸ்ட் பேட்சுக்கு எவ்வளோ மாவு தேவையோ அதை எடுத்துட்டு மீதியை மூடி போட்டு வச்சிருங்க. இப்போ இந்த மாவுல தேவைப்படுற அளவுக்கு இன்னும் கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணி நல்லா சாஃப்டா பிசைஞ்சுக்கோங்க. முள்ளு முறுக்கு அச்சில் இந்த மாவை ஒரு 3/4 நீங்கள் ஃபில்அப் பண்ணா போகிறோம். அப்போ தான் உங்களுக்கு புழியறதுக்கு வசதியாக இருக்கும். எண்ணெய் நல்லா சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் இந்த முள்ளு முறுக்கை பொறிச்சு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி பபுள்ஸ் கொஞ்சம் கம்மியாக ஆனதும் அடுத்த சைடு ஃப்ளிப் பண்ணிட்டு ரெண்டு சைடும் நல்ல கோல்டன் எல்லோ கலர் வந்ததும் நீங்கள் முறுக்குகளை எண்ணெயிலேருந்து எடுத்துடலாம். கர கர கரன்னு டேஸ்டியான முள்ளு முறுக்கு ரெடி. இப்ப அந்த டிப்ஸ் என்ன அப்படிங்கறத பார்த்தலாம். டிப் நம்பர் 1, மாவு டைட்டா பிசைஞ்சீங்கன்னாக்கா புழியறதுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் அண்ட் ஷோல்டர் எல்லாம் வலிக்க ஆரம்பிச்சிடும். அதனால மாவை வந்து கொஞ்சம் லைட்டா இலகலா பிசைஞ்சுக்கோங்க. டிப் நம்பர் 2, அதே சமயத்துல மாவுல தண்ணி ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுத்துனாக்கா நீங்க முறுக்கு புழியும் போது அதுல முள்ளே தெரியாம ரொம்ப முழுக்குன்னு முறுக்கு இருக்கும். ஸோ நீங்களும் இந்த தீபாவளிக்கு முள்ளு முறுக்கு ட்ரை பண்ணி பாருங்க, எப்படி வந்ததுன்னு சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க அண்ட் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.